ஹலோ காய்ஸ், எல்லாரும் கம்ப்ளைண்ட் பார்த்து உள்ள வந்திருக்கீங்க. வீடியோக்குள்ள வாழ்க்கைக்கு எது முக்கியம் சொல்லி கேட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ஸ்கூல் எல்லாம் கேட்டிருப்போம், எல்லா இதுக்கும் சொல்லியிருப்பாங்க ஸ்கூலில் இந்த முயல் ஆம கதை. முயல் ஆம கதை வந்து முயல் வந்து தோத்துருச்சு, ஆமை வந்து ஜெயிச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த முயல் தோத்ததுக்கான காரணம் என்ன, ஆமை ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முயல் தோத்ததுக்கான காரணத்தை பார்த்துருவோம். அந்த முயல் வந்து ரன்னிங் ரேஸ் போயிட்டுருந்தான், ஆமைக்கு முயலுக்கு ரன்னிங் ரேஸ். அதில் வந்து முயல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஆமை அது கூட லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனால் ஆமை வந்து ஃபஸ்ட்டாக எண்டிங்கில் போய் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருச்சு, ஆனால் முயல் வந்து தோத்துருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முயல் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து முயற்சி எடுத்துச்சு. ஃபஸ்ட்டு ஓடணும் அப்படின்னு நினச்சி வந்து முயற்சி எடுத்து பாதியில் போச்சு. அந்த முயற்சியை வந்து கண்டினியூஸாக எடுக்கவே இல்லை முயல். அந்த கண்டினியூஸாக எடுத்துருந்தா தான் லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து போய் முடிச்சிருக்க முடியும். ஆனால் ஆமை வந்து ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமை வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஸ்லோ, எந்த ஸ்டெப்புமே நிதானமாக எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆமை வந்து எப்பவுமே ஸ்லோவாக போனாலும் நிதானமாக பொறுமையாக கடைசி வரைக்குமே முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் விடாமுயற்சியாக அந்த விடாமுயற்சியை வந்து கண்டினியூஸாக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமை வந்து இந்த ஃபினிஷிங் லைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு போக முடிஞ்சு. இந்த கதையோட தாட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பல பேர்த்துட்டு சஜஷன் கேட்டிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதுக்கு நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சஜஷன்கள் வந்துருப்பாங்க. பல பேர் பல விதமாக சொன்னாலும் நம்ம வந்து இதை வந்து செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அதை வந்து ஒரு சின்ன பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப், அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்ததுமே உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கையிலுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா கைக்கெலாம் வராது. நீங்கள் வந்து முயற்சி, ஒவ்வொரு முயற்சி எடுக்கிறதா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும். நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேருந்து தான் நீங்கள் வந்து அந்த வெற்றிக்கான பாதைக்கு வந்து போய் சேருவீங்க. நீங்கள் போகக்கூடிய வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் வந்து கடினமாக பயணம் செய்யணும். அந்த முயல் வந்து எதனால் தோச்சுன்னா, அந்த முயல் பாதி வழியில் வந்துட்டு பாதியில் தூஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த முயல் எதனால் தூங்குச்சுன்னா, பின்னாடி ஆமை வந்து நமக்கு பின்னாடி ஸ்லோவாக தான் வருது, அதை நம்ம போகிறக்குள்ள போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட், அந்த மாதிரி ஒரு சின்ன தாட் வந்தாங்க. அடுத்த முயல் வந்து பாதியிலே தூங்குச்சு. அந்த தாட்னால் வந்து முயல் வந்து தோத்துருச்சு, ஆமை வந்து ஜெயிச்சிருச்சு. அது எதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம போகக்கூடிய வழிகள் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் பார்ப்போம், நிறைய பேர் சந்திப்போம். அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நமக்கு வந்து சஜஷன்ஸ் தருவாங்க. சஜஷன்ஸ் வந்து நீங்கள் கேட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மூளை வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கணும். அவங்க பல பேர் பல விதமாக சொன்னாலும் நாம் போகக்கூடிய பாதை, நம்மளோட நோக்கம் வந்து ஒரே வழியாக தான் இருக்கணும். அது வந்து நம்ம போகக்கூடிய பாதை வந்து நல்ல பாதையாக இருக்கணும். இதனால் இந்த கதை மூலியமாக சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை வந்து முழு மனதோட முழுசாக செஞ்சு முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வெற்றி வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,